திங்களோடும் செழும்பதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோர்க்கு யாபகம் செய் முழங்கு சங்கி முழங்கு வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோள்கள் எங்கள் வெற்றி தோள்கள் கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம் செங்குறி தனிகமழ்ந்து தீரம் செய்கின்ற தமிழங்கள் மூச்சாம் முழங்கு சங்கே முழங்கு இந்த மும்பை மண்ணில் தியாக தீபம் அண்ணன் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற நாம் தமிழக கட்சியின் உறவுகளுக்கும் உழைப்பதற்காக பிழைப்பதற்காக இந்த மண்ணிற்கு வந்தாலும் இந்த மும்பை மண்ணில் மானத்தோடும் அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்து வருகிற எம் தமிழ்ச்சாதியின் சொந்தங்களுக்கும் பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகர மாலை வணக்கம். பேசிட்டு முன்னாடி சிறித சொன்னார், குழந்தைங்கள்லாம் நிறைய இருக்குது, அதனால் குழந்தைங்களுக்கு புரிகிற மொழியில் பேசணும் அப்படின்னு. குழந்தைங்களுக்கு எளிதாக புரிகிற ஒரே மொழி நம் தாய்மொழி தமிழ்மொழி மட்டும்தான். போகோ சேனலை பார்த்து சிரிக்காத குழந்தை கூட ஆதித்யா சேனலை பார்த்தால் சிரிக்கும். ஏன்னா தாய்மொழி. எதற்காக அண்ணன் லெப்டினன்ட் கேர்னல் திலீபனுடைய நினைவேந்தலை மும்பையில் நடத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி கூட கேட்டாங்க. எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, அதெல்லாம் நடத்தாமல் மும்பையில் லெப்டினன்ட் கேர்னலுடைய திலீபனுடைய நினைவேந்தல் தொடர்ச்சியாக நாம் தமிழ்ச்சி முன்னெடுக்குது. என்ன காரணம்? ஒருவன் தன் தாய் நிலத்திற்காக, தான் பிறந்த இனத்திற்காக, தான் பிறந்த மண்ணுக்காக எவ்வளவு உயர்ந்த தியாகத்தை செய்ய முடியுமோ அவ்வளவு உயர்ந்த தியாகத்தை செய்தவன் நமதண்ணன் திலீபன். அதை எதற்காக மும்பையில் செய்யணும்? மும்பையில் வாழ்கிற தமிழர்கள் எங்கு போனாலும், தமிழ்நாட்டை விட்டு நீங்கள் எங்கு சென்றாலும், உங்கள் தாய் நிலத்திற்காக நீங்கள் உண்மையோடும் நேர்மையோடும் நிற்க வேண்டும் என்று ஞாபகப்படுத்தத்தான் திலீபன் நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தை மும்பையில் நடத்துகிறது. நாம் உழைப்பதற்கு நான் ஒரு பதிவு கூட போட்டேன், அதை வந்து மதிமுக ஒரு மானமுள்ள அழிந்து வரும் ஜீவராசியான ஆப்பிரிக்கான் காட்டிலிருந்து தப்பிச்சு வந்த அழிந்து வரும் ஜீவராசியான மதிமுக நண்பர்கள் வந்து எடுத்து போட்டு எப்படி பிழைக்க வழியின்றி வந்த தமிழர்னு சொல்லலாம். உண்மையிலேயே திருநெல்வேலி மாவட்டத்தில் கல்வி கற்க முடியாமல், படிக்க வழி இல்லாமல், ஏழை குடும்பத்தில் பிறந்து அக்கா தங்கச்சிக்கு திருமணம் செய்யணும், அண்ணன் தம்பிக்கு அண்ணன் தங்கி அண்ணனை பாதுகாக்கணும், அப்பா அம்மாவை பாதுகாக்கணும், கடைசி காலத்தில் நமக்கு ஒரு வீடு கட்டணும், நமக்கு ஒரு நிலம் வாங்கணும் என்ற கனவோடு நமது தாத்தனும் பாட்டனும் பிழைக்க வழியின்றி தான் இந்த மும்பை மண்ணிற்கு வந்தவன் உழைச்சி இன்னைக்கு மிகச்சிறந்த தொழிலதிபராக இந்த மும்பை மண்ணில் வாழ்கிறான். அதை எடுத்துக்காட்டாக நினைக்கிறான். ஆனால் வழி இல்லாமல் தான் வந்தான். எங்கே சொல், என் சொந்த ஊர் திருநெல்வேலி தான். என் ஊரில் எத்தனையோ பேர் மும்பையில் வந்தான். இன்றைக்கி வந்தவன் ஊரை மறந்து இருக்கிறான், அது வேறு விஷயம், மொழியை மறந்து நிற்கிறான். ஆனால் ஒரு காலத்தில் வந்து உழைச்சி நின்னா, பிழைக்க வழி இல்லாமல் வந்தான். அதைத்தான் நான் பதிவு செஞ்சேன். பிழைக்க வழியின்றி வந்த தமிழர்களை வாழ வைத்த மராட்டிய மண்ணின்று. நாம் வந்து மற்ற இன மக்களை போல, மராத்திரிகளை போல, இல்லை தெலுங்குகளை போல, கன்னடர்களை போல, மலையாளிகளை போல வாழ வச்ச மண்ணை மறக்கிற கூட்டம் அல்ல, வாழ வைத்த மண்ணை நேசிக்கிற கூட்டம் தமிழர் கூட்டம். அதைத்தான் நான் பதிவு செஞ்சேன். நான் இந்த நாம் தமிழர் கட்சி எதற்கு மராத்திய மண்ணில் கட்டப்படணும்? நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் கட்டப்படுவது தமிழர் நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்பதற்காக. மராத்திய மண்ணில் நாம் தமிழர் கட்சி கட்டப்படுவது மராத்திய மண்ணில் தமிழர்கள் நிம்மதியாக வாழ்வதற்காக, இங்கே ஆள்வதற்காக அல்ல. அதை புரிந்து கொள்ளணும். சரி, மராத்திய மண்ணில் கட்டப்பட்ட நாம் தமிழர் கட்சி என்ன சாதனை செஞ்சிருச்சு? 2017 ஓரளம் பகுதியில் கவுன்சில் தேர்தல், 5000 வாக்கு. அந்த 5000 வாக்கள் மொத்த வாக்கு. 5000 வாக்குகளில் 956 வாக்குகளை பெற்று நாம் தமிழ்ச்சி 20 விழுக்காடு வாக்குகளை பெற்றது. இதுதான் நாம் தமிழ்ச்சி செய்த சாதனை. தமிழ் இனத்தில் கூட அந்த வாக்கை பெற முடியல, 1.1 விழுக்காடு வாக்கு தான். ஆனால் மராத்தி மண்ணில் வாழ்கிற மாண தமிழர்கள் முதல் முதலாக இந்த 50 ஆண்டு காலத்தில் ஒரு தமிழன் கவுன்சிலராக நிப்பாட்டிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். பிஜேபி நிப்பாட்டியது யாரோ குஜராத்துக்காரன, மற்ற எல்லா கட்சிகளும் வேறு மாநிலத்துக்காரன் படிச்சு வாழ்றது தமிழ, 5000 பேரும் தமிழன் ஓட்டு. ஆனால் நம்ம தான் நிப்பாட்டணும். அது 956 வாக்குகளை பெற்றோம். குறைந்தபட்சம் நம்ம அங்கே ஆள போகிறதில்ல, இங்கே சட்டமன்ற உறுப்பினர் அடையணும், பாராளுமன்ற உறுப்பினர் அடையணுங்கிற நோக்கம் கிடையாது. ஆனால் நமக்கான பிரதிநிதியை உருவாக்கும் என்ற அடிப்படையில் நமக்கான வேலையை தொடங்கணும். இதை எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த தெளிவு எதுக்காக இந்த கூட்டத்தை போட்டு மராட்டிய மண்ணில் 1,00,000 ரூபா செலவு பண்ணி கூட்டத்தை போட்டு என்ன பேச போகிறீங்க?
எதை செய்ய போறீங்க? திலீபனை பத்தி புகழ்ந்து பாடி என்ன நடக்க போகுது? மராத்திய மண்ணில் வாழ்றவனுக்கு என்ன நடக்க போகுது? இங்கே நாம் தமிழ்ச்சி தொடங்கப்பட்டது என்பது வெறும் அண்ணன் கனகமணிக்கன்று கூட சொன்னாங்க. நாம் இங்கே கட்சி கட்டுவது என்பது அங்கே தமிழகத்தில் இருக்கிற அண்ணன் சீமானுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் பலமாக நின்று பொருளாதாரத்தை உதவுவதற்காக கட்சியை கட்டுகிறோம் என்று. அது மட்டுமல்ல, நாம் தமிழ் கட்சி மராத்திய மண்ணிலே கட்டப்படுவது, மராத்திய மண்ணில் இருக்கிற உறவுகளோடு நாம் தமிழ் கட்சி உரையாடுவது என்பது எதற்காக? பழமையில் தூரம் கடந்து தமிழ்நாட்டை விட்டு பிரிந்திருக்கிற தமிழர்கள் தங்களுடைய இனப்பற்றையும் மொழிப்பற்றையும் தங்களது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மறந்துவிடக்கூடாது. அதை நினைவுபடுத்தத்தான் நாம் தமிழ்ச்சி இங்கே கூட்டம் போடுகிறது. இங்கே வர்றவன் எப்படி வந்தான்? நம்மால் மும்பை வாழ் நாடார் சங்கம், மும்பை வாழ் தேவர் சங்கம், மும்பை வாழ் கோனார் சங்கம், மும்பை வாழ் பல்லர் சங்கம், மும்பை வாழ் தேவேந்திர சங்கம், மும்பை வாழ் அருந்ததிய சங்கம், மும்பை வாழ் முத்திரையர் சங்கம், மும்பை வாழ் வன்னியர் சங்கம், மும்பை வாழ் பறையர் சங்கம், இப்படித்தான் போட்டிருந்தான். முதல் முதலாக மும்பை தமிழர்கள் இணைந்து நாம் தமிழர் என்று நாம் கட்டமைக்கிறோம். இதுதான் வரலாற்று பெரும்புரட்சி. வந்தவன் ஊருக்குள்ளே, ஊரில் அங்கே ஒன்று இவனுக்கு தெரியாது, ஊர்லேயும் அவன் செல்லுபடியாகாது. ஊரில் வழி இல்லை, பிழைக்க வந்துட்டான். பிழைக்க வந்த இடத்துல மீசி வச்சுக்கிட்டு ஆம்பளை பைய பேருக்கு பின்னால் சாதி போடலாம், பொம்பளை பிள்ளை போடுது. உஷா தேவர், லட்சுமி தேவர், பிரியா தேவர், அந்த தேவர், இந்த தேவர், இந்த நாடார், அந்த நாடார், இந்த செட்டியார், அந்த செட்டியார் போட்டுக்கிட்டு மராத்திக்காரன் உனக்கு தெரிய போதா தேவர்னு என்னன்னு தெரிய போதா, நாடார்னு என்னன்னு தெரிய போதா? நாங்கள் தமிழ்நாட்டில் 2 கோடி பேர் இருக்கோம், இருந்து என்ன பண்ண போகிற? உனக்கு அவங்க இந்த தேவர்னு போட்டதுனால, நாடார்னு போட்டதுனால, கோனார்னு போட்டதுனால, பல்லர் பறையர் என்று போட்டதுனால மராத்தியில் உனக்கு ஏதாவது உரிமை கிடைக்க போதா? ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. அவனுக்கு யாருனே தெரியாது. அவனுக்கு நாடாக்குமாரும் தெரியாது, கோனாக்குமாரும் தெரியாது, விளக்குமாரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவனுக்கு என்ன தெரியும்? நீ வாயை திறந்து பேசுனா இவன் தமிழ்நாட்டுக்காரன், தமிழன் என்று தான் தெரியும். நமக்கு அடையாளம் என்று பேசிக்கொண்டு துறைமுறைக்கு அடையாளம் என் சாதி அல்ல. எனக்கு பின்பாக பேச போற அண்ணன் ராஜீவ்காந்திக்கு அடையாளம் சாதி அல்ல. நாங்கள் பிறந்த இனம் எங்கள் தமிழ் இனம்தான், மொழிதான் எங்கள் அடையாளம். அதை அந்த அடையாளத்தை மறந்துட்டு சாதியாக பிரிஞ்சு மதமாக பிரிஞ்சு வாங்க கண்பத்திக்கு போய் சாமியை கும்பிடுவோம், கும்பிட்டு கடலில் போய் நாசமாக்குவோம். வாங்க உன்னுடைய குலதெய்வம் என்ன மறந்து தெரிஞ்சு தெரியாது, ஐயனாரும் தெரியாது, கருப்புச்சாமியும் தெரியாது, சொல்ல மாட்டேன் தெரியாது, ஒன்றுத்தும் தெரியாது. கண்பத்தி அவர் யாரு? சரி, அவர் பிள்ளை, அவர் வந்து சிவனுடைய மகன். சரி, சிவனுடைய மகன் பிள்ளை கரம கணபதிக்கு கும்பிடுகிற என் இனத்தின் சொந்தங்கள். அவன் தம்பி முருகனை ஏண்டா கும்பிடலை? இந்த பாம்பேயில் முருகனை ஏன் கும்பிடலை? கண் பத்தி இருக்கும் போது ஏன் முருகப்பதி இல்லை? இதை கேட்டால் நம்மளை இந்து வெறியம்மா, இந்து இந்து இந்துக்கு எதிரானவம்மா. சரி, முருகன் கணபதியோட தம்பி தானே முருகன். கான்செப்ட் படி, உன்னுடைய வரலாற்றின்படி, உன்னுடைய புழுகரிப்பு படி ஏன் அந்த போக்கணும் இல்லை படிக்க மாட்டேன்? ஏன் ஒரு பிஜேபியில் சேர்ந்த ஒரு பிஜேபியில் இருக்கிற ஒரு அண்ணன்ட்ட நம்ம அண்ணன் கேட்டிருக்கேன், தம்பி அமரன் கேட்டிருக்காப்புல, அதுக்கு சொல்லியிருக்கிறான், இவர் கணபதி மட்டும்தான் இந்து, முருகன் இந்து இல்லையா? ஒரே ஆத்தா வைத்த பிறந்தவன் இந்துவாகவும் இந்து இல்லாமல் பிறக்க முடியுமாடா? பார்வதி வைத்தியில் பிறந்தவன் கடவுளை கொச்சப்படுத்துவதற்காக, இறைவனை கொச்சப்படுத்துக்காக பேசலை. தமிழர் தங்களுடைய உரிமைகளை, மெய்யலை, நமது இறைவனை கூட நாம் மறந்து விட்டோம் என்பதுதான் இங்கே உண்மை. நாம் கிறித்துவத்தை வழிபடுகிறோம், இயேசுநாதை வழிபடுகிறோம், அல்லாவே வழிபடுவோம், அது வேற. ஆனால் நமக்கென்று ஒரு சாமி இருக்கிறான். யாரு? நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு அப்பா, செத்து போனால் நமக்கு தெய்வம். அதுதான் தமிழருடைய மெய்யல். நமது பாட்டன், நமது முருகன் என்றால் நமது ஐயப்பன், நம்மளுடைய கருப்புசாமி என்றால் சுடலமண்டல், நம்மளுடைய முன்னோன், அந்த வழிபாடு அதை மறந்துட்டோம். இதை எல்லாத்தையும் மீட்டெடுப்பதற்குத்தான் நாம் தொழிற்கட்சி இந்த மண்ணிலே கூட்டம் போடுறது. சும்மா வந்து காசு வசூல் பண்ணி சீமானுக்கு கொடுக்க இந்த கூட்டத்தை போடல. இவன் எவனா என்ன மற்றவங்க நினைக்கிற மாதிரி, இது பணத்துக்காக கூடிய கூட்டம் அல்ல, இன உணர்வையும் மொழி உணர்வையும் புதுப்பிக்க வேண்டும் என்பதற்காக கூடிய கூட்டம். ஞாயிற்றுக்கிழமை வேலை மும்பையில் ஏதாவது சாருக்கான வீட்டு பக்கத்தில் பெரிய பீச் இருக்கும் போய் உட்காந்துக்கிட்டு ஜோடியாக உட்காரலாம். அப்படி ஞாயிற்றுக்கிழமையில் அப்படி தான் இருப்பான், ஜாலியாக இருக்கும். ஒரு நாள் விடுமுறை, அந்த நாளிலும் கூட ஆணும் பெண்ணும் அக்காலும் தங்கையும் சித்தியும் பெரியமாலும் வந்து உட்கார்ந்துருக்கானா? நாங்கள் தமிழர்கள், தமிழச்சிகள் என்று இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காக வந்து உட்கார்ந்துருக்காங்க. மொழிப்பற்று, ஏன் மொழியை அவ்வளோ தூக்கி பிடிக்க வேண்டும்? ஏன் மொழியை பேச வேண்டும்? உலகத்தில் எல்லாரும் அவனவன் தாய்மொழியில் பேசுகிறான். இந்த உலகத்திலேயே உலகத்தின் தாய்மொழியான தமிழ் மொழியில் நாம் மட்டும்தான் பேசுகிறோம். உலகத்தின் எல்லா நாட்டிலும் கிறித்தவர்கள் வாழ்கிறார்கள். உலகத்தில் கிறித்தவர்கள் வாழாத நாடு இல்லை. ஆனால் ஆண்டனி என்றால் அமெரிக்காவனே ஆண்டனி தான், ஐரோப்பாவனே ஆண்டனி தான், அமெரிக்காவனே ஆண்டனி தான், கேரளாவனே ஆண்டனி தான், மகாராஷ்டிராவனே ஆண்டனி தான். ஆண்டனி என்றால், அந்தோணி என்று அழைக்கிற ஒரு மொழி, ஒரு இனம் உண்டென்றால் அது தாய்மொழி தமிழ் மொழி மட்டும்தான். சேவியர் என்றால் சவேரியார், ஒவ்வொரு பெயருக்கும் தமிழில் பெயர். எல்லா நாட்டிலையும் இங்கே ஆங்கிலம் இருக்குது, இங்கிலீஷ்னால் எல்லா நாட்டிலையும் இருக்குது, இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷ் தான். இங்கிலீஷே ஆங்கிலம் என்று இப்போ அழைக்கிற அகராதி பிடிச்ச ஒரு கூட்டம் தமிழர் கூட்டம் மட்டும்தான். இங்கிலீஷ்க்கே ஆங்கிலம், இவன் அந்த மொழி பெருமை
அந்த இனப்பெருமை தெரியாது. என்னாச்சு? அந்த மொழிப்பெருமை, அந்த இனப்பெருமையை நமக்கு தமிழர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படல. இவளுக்கு என்ன பெருமை? சாதி பெருமை, மதப்பெருமை, ரசிக பெருமை, தலைவர்கள் பெருமை. மும்பையில் வந்து மும்பை திமுக, மும்பை அதிமுக, மும்பை மதிமுக, மும்பையில் எல்லா கட்சியும் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் இருக்குது. விசிகா இருக்குது, ஃபார்வர்ட் பிளாக் இருக்குது, முக்கியத்துவருக்கு அமைப்பு இருக்குது, நாடார் சங்கம் இருக்குது, எல்லா கட்சியும் இருக்குது மும்பையில். இவர்கள் யாராவது கூடி பேசி நாமெல்லாம் தமிழர்கள், நம் தாய்மொழியில் பேசணும், தமிழர்களுக்கு தாய்மொழியில் பேசணும் சொல்லுவாங்களா? மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது, பேச மாட்டான். ஏன்? தமிழர்கள் தங்கள் தாய்மொழி உணர்வு கொண்டு தாய்மொழியில் பேச ஆரம்பித்தால் இங்கே இருக்கிற சாதி சங்களுக்கும் மதச்சங்களுக்கும் இங்கே இருக்கிற திமுக அதிமுகவுக்கும் வேலையே எல்லாம் போயிடும். அவன் இன உணர்வு மொழி உணர்வு வந்தா அவன் நீ யாரான்னு கேட்பான். அப்படி வரக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு பிரிச்சான். சீமான் கட்சி ஆரம்பித்து வந்தபோது என்ன சாதி, என்ன சாதி, இன்னைக்கு வரைக்கும் கேட்கிறான் என்ன சாதி என்று. சீமான்ட்ட சாதி கட்ட ஒருத்தன் கூட கருணாநிதிட்டும் ஜெயலலிதாக்கிட்டும் எவனும் கேட்கல. கருணாநிதி ஜெயலலிதாட்டின் சாதி கட்டிருந்தா அங்கே கவுன்சிலாக கூட வந்திருக்க முடியாது, ஜெயலலிதா வார்டு மெம்பராக கூட வந்திருக்க முடியாது. ஆனால் நம்மக்கிட்ட கேட்பான், சீமான் நல்ல பேசாரு என்ற ஒருத்தன் கேட்டான், ஏ என்னடே மாப்பிள்ள சீமான் கட்சியாக இருக்க? ஏ ஆமாம் சீமான் கட்சியாக இருக்கேன். ஏ சரியா பேச்சு பேசுறாரப்பா, ஏ என்ன போடு போடுதாரு, இந்த கச்சிராஜாவை மானம் கட்டி கல்யா கேட்காரு, ஏ ஆள் செம்மையாக பேசுறாரு, அவர் நல்லா பேசுவார். ஏ அது சரிதான், அதெல்லாம் நல்லா பேசுறாரு, ஏ அவர் என்னாளுக்க எல்லாத்தையும் கேட்டுவிட்டு கிடையாது. இங்கே கோனேரிக்கு ஒன்று ஒரு மன்னன் தான், செஞ்சிக்கோட்டை ஆண்ட மன்னன், அவன் கோன் தான், அவன் யாதவ் கிடையாது. யாதவ் என்பது யார்? தெலுங்கிலும் மற்ற மாநிலங்களிலும் இருக்கிற சமூகம் யாதவ சமூகம். அந்த யாதவ சமூகத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற கோனாருக்கும் துளி கூட சம்பந்தம் கிடையாது. நாம கோன் என்றால் கோன். இவன் அந்த சமூக அடையாளத்தை மறந்துட்டு யாதவன்னு பெருமையாக போட்டுக்கிறது. அழகுமுத்து யாதவங்கிறான், இதை சொன்னால் கோவப்படுறான். எப்படி நாம் யாதவ, நாம் தமிழ் பேசுகிற கூட்டம், நாம் தெலுங்கு பேசக்கூடிய யாதவுக்கு பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்க முடியுமா? முடியாது. அப்படி என்றால் யார்? அவன் தெலுங்க, நாம் தமிழ. இந்த உண்மை கூட உனக்கு புரியலை. இது புரியாமல் கோபம் கொண்டு பேசிக்கொண்டு இன்னொரு கூட்டம் நாம் எல்லா சாதியை கூட மாற்றிட்டான். இவன் இவன் ஆசாரி விஸ்வகர்மான்னு போட்டுக்கிட்டு தேவர் மட்டும்தான் பக்கத்தில் ரெட்டின்னு போடலை, எல்லா பேரும் மட்டும். அவன் என்ன என்ன இந்தியா முழுக்க பார்க்குறாங்களாம். நாம் என்ன சொல்கிறோம்? நீ சாதி கடந்து இனமாக மாறு, இனமாக இணைங்கிறோம். அப்படிலாம் இணைய முடியாது. நாங்கள் இனத்தை மறந்துட்டு சாதியாக இணைவோம். இந்தியா முழுக்க எங்கள் சாதி இருக்குது. இந்தியா முழுக்க தலித்து தலித்தாக இணைவோம். இந்தியா முழுக்க யாதவாக இணைவோம். இந்தியா முழுக்க ரெட்டியாக இணைவோம். இது ஒரு மிக மோசமான மனநோய் சாதி என்பது. சாதியை ஒழிக்க முடியுமா? சத்தியமாக ஒழிக்க முடியாது. ஆனால் சாதிய எண்ணத்தை கட்டாயம் ஒழிக்க முடியும். சாதி என்பது என்ன? வீட்டில் அக்கா தங்கச்சிக்கு மாப்பிள்ள பார்க்குறமா, அண்ணன் தங்க அண்ணன் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்குறமா பார்த்துக்க, நாடாரா நாடாரில் பார்த்துக்க, கோணாரா கோணாரில் பார்த்துக்க, பிள்ளைமாரா பிள்ளைமாரில் பார்த்துக்க, தேவரா தேவரில் பார்த்துக்க. சாதியை வீட்டுக்குள்ளே வச்சுக்க. வீட்டை விட்டு வெளியே வருகிற பொழுது நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழன் என்ற தேசியனத்தின் மகன், நான் தமிழன் என்ற திமிரோடு வெளியே வரணும். சாதி என்பது என்ன? தோளில் போட்டுக்க துண்டு போல. ஆனால் இனம் என்பது கட்டியிருக்கிற வேட்டி போல. துண்டு இல்லாமல் அலையலாம், வேட்டி இல்லாமல் அலைஞ்சா அது நான் சொல்ல தேவையில்லை. அந்த அந்த அடையாளங்களை மீட்டெடுப்பதற்குத்தான் நாம் தமிழ்ச்சி கூட்டம் போடுறோம். சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கக்குட்டி தூங்கிட்டு இருக்கு. பேசு பேசு, நீ என்னத்தே பேசு, அதுதான் குழந்தை மொழி. அதுக்கு அதை படித்து கொடுக்க இறைவன் இன்னும் இறைவன் கூட பிறக்கலை குழந்தை மொழியில் பேசுவதற்கு.